அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் குரூப் 2 2A எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. கடந்த வீடியோஸில் நம்ம லெட்டர் ரைட்டிங் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதாவது குரூப் 2 2A மெயின்ஸில் இப்போ நம்ம கடிதம் வரைதல் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பேசிக் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் சில மாடல் லெட்டர்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனால் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது உங்களுக்கு தான் ஒர்க்கு. இவ்வளோ நாள் நான் வந்து எழுதி உங்களுக்கு அப்லோட் பண்ணேன், இப்போ வந்து நான் க்வெஸ்சன் கொடுக்க போகிறேன், நீங்கள் தான் வந்து லெட்டர் எழுத போகிறீங்க. ஓகேவா? ஸோ ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு க்வெஸ்சன் நான் கொடுத்துருக்கேன், இதுக்கு நீங்கள் வந்து லெட்டர் எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன அப்படின்னா, கடிதங்கள் சரியான நேரத்தில் பட்டுவாடா செய்யாததை குறித்து மாவட்ட தபால் துறை அதிகாரிக்கு புகார் கடிதம் ஒன்று எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா புகார் கடிதம் எழுதணும், கம்ப்ளைண்ட் லெட்டர். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் லெட்டருமே எது கீழே வரும், அஃபிஷியல் லெட்டர் கீழே தான் வரும். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இதில் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டருக்குமே நீங்கள் வந்து ஃப்ரம் டூ, அதில் வந்து XXX YY அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட்மேன் நம்முடைய தபால்காரர் வந்து சரியாக லெட்டர்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை, ரொம்ப டிலே பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது நம்ம அந்த இடத்துல பாதிக்கப்படுறோம், நமக்கு வர வேண்டிய லெட்டர்ஸ் வந்து டிலே ஆகுது. அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து ஒரு புகார் கடிதம் எழுதுகிறோம், அதுதான் வந்து ஃபஸ்ட் லெட்டர், அதை நீங்கள் எழுதணும். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு லெட்டர் இருக்குது. நீங்கள் நூலகராக பொறுப்பு வகிக்கும் நூலகத்தில் சில வசதிகள் செய்து தருமாறு மாவட்ட மைய நூலகருக்கு ஒரு கடிதம் வரைய. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களை வந்து ஒரு லைப்ரரினா அசியூம் பண்ணிக்கணும், ஒரு ஊரில் வந்து நீங்கள் ஒரு லைப்ரரினா நூலகராக இருக்கிறீங்க. அந்த லைப்ரரியில் சில ஃபெசிலிட்டிஸ் வந்து செய்து தரணும். ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் புக்ஸ் இன்னும் இருந்தால் நல்லாயிருக்கும், அதே மாதிரி சில பெஞ்சு டேபிள் இதெல்லாம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சில வசதிகள் வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்க, மாவட்ட மைய நூலகருக்கு நீங்கள் வந்து ஒரு அட்ரஸ் லெட்டர் எழுதணும், அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ ரெண்டு லெட்டருக்குமே நீங்கள் XY அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எழுதுங்க. எழுதிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் ஆர் டெலகிராம் இதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், 9943696498. இதான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் இல்லை டெலகிராம், இதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி எழுதிருக்கீங்க என்னென்னு பார்க்கலாம். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க, நீங்கள் ஆல்ரெடி எடுத்த ப்ரீவியஸ் வீடியோ லெட்டர் ரைட்டிங்கை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆல்ரெடி கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி எழுதணும் அப்படின்ட்டு. புதுசாக பார்க்குறவங்க என்னென்ன ஃபார்மட் யூஸ் பண்ணணும், எப்படி எழுதணும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் எழுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த டைம் நிறைய பேர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எல்லாரும் அனுப்புவீங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். தப்பாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம், எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கில் தான் நிறையா கற்றுக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன், இதில் வந்து நம்ம லைப்ரரி பற்றி பேசியிருக்கோம், அதனால் வந்து அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். மாவட்ட மைய நூலகம் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, மாவட்ட மைய நூலகம் இருக்குது அப்படின்ட்டு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மாவட்ட மைய நூலகம், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரி அப்படின்னு ஒன்று இருக்கும். இது மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கும் நமக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இங்கே வந்து ரீடிங் ஹேபிட் இருக்கும், படிப்பீங்க, லைப்ரரி போவீங்க. இந்த மாவட்ட மைய நூலகத்தில் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்காக தனியாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நிறையா லைப்ரரியில் இருக்குது, இது நிறைய ஆஸ்பிரண்ட்டுக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரியிலையும் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தனியாக ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை வந்து பார்த்துருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் அதிலலாம் நிறைய ஃபெசிலிட்டி இருக்கும். அதே மாதிரி கன்னிமாரா நூலகம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் திருச்சி லைப்ரரிலாம் கேட்கவே வேண்டாம், நிறைய பேர் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்காக ஒரு பெரிய ஒரு ஹாலே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மதுரையில் பார்த்திங்கன்னா மதுரையில் கார்ப்பரேஷனில் உட்காந்து பாரு வசங்க நிறைய பேர் படிப்பாங்க. அதே மாதிரி உலகத்தமிழ் சங்கம் இருக்கும், அந்த உலகத்தமிழ் சங்கத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பில்டிங். அங்கேயும் வந்து பசங்க படிக்கிறதுக்கு, ஆஸ்பிரண்ட்ஸ் படிக்கிறதுக்கு அங்கே ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வீட்டில் படிக்கவே முடியல, வீட்டில் வந்து ரொம்ப எனக்கு வந்து சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, நான் எங்கே போய் படிக்கிறது? ஸோ ஆக்சுவலாக படிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான சோர்ஸ் வந்து இது லைப்ரரி. இப்போ வந்து லாக்டவுன் டைம், இந்த டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. மற்ற டைம், நார்மலான டைமில் வந்து லைப்ரரி போகிறவங்க நீங்கள் அங்கே போய் படிக்கலாம். ஒவ்வொரு லைப்ரரிக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். சில லைப்ரரியில் வந்து நீங்கள் கொண்டு போகிற புக்ஸ் வந்து அலோட் பண்ணுவாங்க, அதை கேட்டுக்கோங்க எப்படி இருக்குது என்னென்ட்டு. மோஸ்ட்டாக அங்கேயே நிறைய புக்ஸ் இருக்கும், அந்த புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் லைப்ரரி போய் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, ஒரு டைம் நீங்கள் வீட்டில் இருந்து படிக்கிறதுக்கும் லைப்ரரியில் போய் உட்காந்து அந்த அட்மாஸ்பியரில் போய் படிக்கிறதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி புக்கு ரீடிங் ஹேபிட் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஹேபிட். அந்த புக்கு மட்டும் நல்ல நல்ல புக்ஸை நீங்கள் நிறையா ரீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் யூஸ்ஃபுல் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த லெட்டர் வர்றதுனால அதை நான் இன்ஃபர்மேஷன் இதில் சொல்கிறேன். இது வரைக்கும் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாதவங்க
இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அது டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரின்னு மட்டும் கிடையாது, ஒரு சில லைப்ரரியில் சின்ன லைப்ரரியிலையும் அவங்க வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து விசாரிச்சுக்கோங்க, உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற லைப்ரரியில் நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ லெட்டர் எழுதுங்க. இதோட நமக்கு தமிழ் லெட்டர் ஓவர் ஆகுது, இங்கிலீஷ் லெட்டர் சினிமேல் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்க ஆரம்பிப்போம், ஓகேங்களா? ஸோ நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க்யூ.